உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது ஆளும் பாஜக. 260க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை. டெல்லியை தொடர்ந்து பஞ்சாபிலும் ஆட்சி அமைக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. மொத்தமுள்ள 117 இடங்களில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை. பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் சூறாவளி. ஆண்ட கட்சிகளான காங்கிரஸ் சிரோன்மணி ஹாலி தளத்தை துடைத்து எறிந்தது. கட்சி ஆரம்பித்து 10 ஆண்டுகளில் 2 மாநிலங்களில் ஆட்சி. புரட்சி செய்திருப்பதாக பஞ்சாப் மக்களுக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றி. டெல்லி பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சியினர் உற்சாக கொண்டாட்டம். இளம் தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் அமர்க்களம். உத்தரகாண்டில் ஆட்சியை தக்க வைக்கிறது பாஜக. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக தொடர்ந்து முதலிடம். மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினர் வெற்றி கொண்டாட்டம். உத்தராகண்ட், மணிப்பூர், கோவாவிலும் வெற்றி களத்தில் பாஜக தொண்டர்கள். மணிப்பூரில் ஆளும் பாஜக அதிக இடங்களில் முன்னிலை. காங்கிரஸ் மாநில கட்சிகளுக்கு 2ஆம் இடம். கோவாவில் கடும் போட்டிக்கு பிறகு அரியணை ஏற முன்னேறும் பாஜக. தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையிலும் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மணிப்பூர் ஆகிய 3 மாநிலங்களில் ஆட்சி அமைக்கிறது பாஜக. ஆட்சியில் இருந்த பஞ்சாப் மாநிலத்திலும் வெற்றி வாய்ப்பை இழந்து படுதோல்வி அடைந்தது காங்கிரஸ். அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து பாஜகவை வெற்றி பெற வைத்துள்ளனர். மத்திய அரசுடன் ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவதை திமுக அரசு நிறுத்த வேண்டும் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. சிவகங்கையில் பணியிட மாற்றத்தை கண்டித்து மோட்டார் உதிரிபாக தயாரிப்பு ஆலை தொழிலாளர்கள் போராட்டம். போலீசாருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பதற்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் துவங்கியது 3 நாள் ஆட்சியர்கள் எஸ்பிக்கள் மாநாடு. மத நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. திமுக எம்பி NR இளங்கோவின் மகன் சாலை விபத்தில் பலி. மகிந்திரா தார் காரில் அதிவேகத்தில் சென்றபோது சென்டர் மீடியனில் மோதி உயிரிழப்பு. நாற்பதாயிரத்திற்கும் கீழ் சென்றது ஒரு சவரன் தங்கம் விலை. சென்னையில் ஆபநட தங்கம் கிராமுக்கு 880 ரூபாய் குறைந்து 4910 ரூபாய்க்கு விற்பனை.
ஏடிஜிபி அமரேஷ் புஜாரி, தாம்பரம் காவல் ஆணையர் ரவி ஆகியோர் டிஜிபிக்களாக பதவி உயர்வு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபி ஜெயந்த் முரளி, கருணாசாகரையும் டிஜிபிக்களாக பதவி உயர்த்தியது தமிழ்நாடு அரசு.